மாதம் 1 லட்சம் பென்ஷன் வேண்டுமா? அரசின் இந்த திட்டத்தில் முதலீடு செய்யுங்கள். அது என்னங்கிறத இந்த வீடியோவில் முழுவதும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம டுடேஸ் தகவல் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பென்ஷன் திட்டங்களில் முன்கூட்டியே முதலீட்டினை தொடங்கும் போது அதிக லாபத்தினை பெற முடியும். என்பிஎஸ் என அழைக்கப்படும் தேசிய பென்ஷன் திட்டம் ஒரு விருப்ப ஓய்வூதிய திட்டமாகும். பிபிஎஃப் போன்று இந்த திட்டத்தில் யார் வேண்டுமானாலும் தங்களது முதலீட்டை செய்ய முடியும். முதலீட்டாளர்களுக்கு 60 வயதான பிறகு முதிர்வு தொகையை பென்ஷனாக பெறலாம். இந்த திட்டத்தில் முதலீடு செய்யும் பணத்திற்கு வரி விலக்கும் கிடைக்கும். ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் அனுமதி பெற்ற மையங்கள், பெரும்பாலான வங்கிகள் மற்றும் சில நிதி நிறுவனங்களில் என்பிஎஸ் முதலீட்டை தொடங்க முடியும். இந்த என்பிஎஸ் திட்டத்தில் சமீபத்தில் அரசு பல புதிய மாற்றங்களை செய்தது. அவற்றில் முக்கியமானது, என்பிஎஸ் சந்தாதாரர் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக மட்டுமே முழு கார்பசினையும் பெற முடியும் எனவும், இதற்கு முன்னர் பென்ஷனை முழுவதும் ஒரே நேரத்தில் பெற முடியாது எனவும், இதில் 60% மட்டுமே திரும்ப பெற முடியும் எனவும், 40% நீங்கள் வருடாந்திர திட்டத்தில் வைக்க வேண்டும் எனவும், இதன் மூலம் மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு வருமானமாக கிடைக்கும் எனவும் தெரிவித்திருக்கு. அரசின் இந்த ஓய்வூதிய திட்டத்தில் வரி சலுகையும் கிடைக்கும். இந்த திட்டத்தில் முதலீடு செய்யும் போது முன்பு பணவீக்கம் பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய 1000 ரூபாய் என்பது 30 ஆண்டுகள் கழித்து எவ்வளவாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு 30 வயதான ஒருவர் என்பிஎஸ் திட்டத்தில் முதலீடு செய்து அவருக்கு 60 வயதாகும் போது 1 லட்சம் பென்ஷன் பெற எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும் என்று இங்கு பார்ப்போம். என்பிஎஸ் திட்டத்தில் மாதம் 17000 ரூபாய் முதலீடு செய்வதன் மூலம் 30 ஆண்டுகளுக்கு பிறகு 61,20,000 ரூபாய் முதலீடு செய்திருப்பீர்கள். இதன் மூலம் முதிர்வு தொகை 3,87,48,531 ரூபாய் ஆகும். இதில் நீங்கள் ஓய்வுக்காக 50% வைத்துக் கொண்டால் கூட உங்களால் இதன் மூலம் மாதம் சுமார் ஆனுவிட்டி ரேட் 7% என வைத்துக் கொண்டால் கூட 1,13,017 ரூபாய் பென்ஷனாக பெற முடியும். இதே 30 ஆண்டு காலத்திற்கு மாதம் 1000 ரூபாய் செலுத்தியிருந்தீர்கள் என்றாலும் கூட உங்களுக்கு மாதம் ஓய்வூதிய தொகையாக மாதம் 5,698 ரூபாய் கிடைக்கும். நீங்கள் மொத்தம் 3,60,000 ரூபாய் முதலீடு செய்திருப்பீர்கள். இதன் மூலம் உங்களது மொத்த கார்பஸ் 22,79,326 ரூபாய் ஆகும். இதில் 50% வருடாந்திர திட்டத்தில் வைத்துக் கொண்டால் இந்த தொகை ஓய்வூதியமாக கிடைக்கும். ஓய்வூதிய திட்ட முதலீட்டிலிருந்து ஒரு பகுதியை அவசர கால நிதியாக பெறுவது சாத்தியம் என்றாலும் ஓய்வூதிய திட்டத்தில் இணைந்து 3 ஆண்டுகள் கழித்தே அவசர கால நிதியை பெற முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சோ வந்து இந்த என்பிஎஸ் அப்படி திட்டம் அப்படிங்கிறது மாதம் வந்து நீங்க ஒரு 30 வயசு அப்படி இருக்காங்க அப்படின்னா உங்க 17,000 ரூபாய் நீங்க வந்து செலுத்துனீங்கன்னா 1,00,000 ரூபாய் சம்திங் வந்து 60 வயசுலேருந்து உங்க 61 வயசுலேருந்து உங்களுக்கு வந்து பென்ஷனாக மந்த்லி கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட 4 கோடி சம்திங், 3,87,00,000 சம்திங் வந்து உங்களுக்கு வந்து முதிர்வு தொகையாக இருக்கும். அதில் 50% நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பாக்கி 50% வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து டெபாசிட் பண்ணி உங்களுக்கு வந்து பென்ஷனாக கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு நல்ல திட்டம் தான். இது வந்து முழுக்க முழுக்க மத்திய அரசோட திட்டம். ஸோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து வேற இதில் வந்து எதுவுமே வந்து லிங்க் ஆகிருக்காது, ப்ரைவேட் கிடையாது, முழுக்க முழுக்க தேசிய பென்ஷன் திட்டம். இது வந்து நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். வந்து இது வந்து நல்ல ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்ட ஒரு நல்ல திட்டம். இது ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள திட்டம். ஸோ வந்து இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இது ஃபியூச்சர் வந்து நல்லாயிருக்கும். முதிர்வு தொகை வந்து நல்ல ஒரு நல்ல தொகையை வந்து நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.